வெல்கம் டு முக்க யூடியூப் சேனல் இன்றைக்கி எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கு அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னா இந்த படம் பார்த்துட்டு இந்த ரஜினி ஃபேன்ஸாக இருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்க்காம அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிருங்க ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன் அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் தமிழர் பார்த்து தான் வந்திருப்பீங்க இது என்ன படம் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி அண்ணாத்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணாத்தை இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து சூரகோட்டை பிரசிடண்ட்டான காளையன் காளையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க தான் கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ்க்கும் இந்த காளையனுக்கு இடையிலான அண்ணன் தங்கச்சி செஞ்சு மட்டும் அவங்க பழைய ஓடெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா எப்படி அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க அது மாதிரி இருக்குன்னு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் கீர்த்தி சுரேஷ்கு உயிராபத்தெல்லாம் வருது உயிராபத்தம் வந்தோடனே இவர் என்ன செய்வார் அப்படியே போய்ட்டு அவனுங்கள்லாம் அடியோட அழிக்கிறது தான் கதை எடுத்து வைப்பானுங்க அதே தான் இந்த படத்தில் கதையாகவும் இருக்குது என்னடா வேதான படம் அது எல்லாம் சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதான படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் ஏன்னா வேதான படத்தில் அஜித் நடிச்சாரு இந்த படத்தில் ரஜினி நடிச்சிருக்காரு எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் ஆ இது வந்து ஒரு மசாலா படம் மசாலா படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு குறை இருக்கும் சும்மா மசாலா படத்தில் ஒரு ஆயிரம் குறை சிவாவோட மசாலா படம்னா அதில் ஒரு ஐநூறு குறை மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு குறை இந்த படத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குறை இருக்குது ஆயிரத்து ஐநூறு குறையும் என்னால் சொல்ல முடியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச குறை ஏன்னா சொல்லி வச்சுருக்கேன் அதை கேளுங்கள் அடுத்ததா இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கும் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த படத்தில் நடித்தா நம்ம தலைவரை சொல்லலாம் ஏன்னால் தலைவருக்கு வந்து எழுவத்தோரு வயசாகிடுச்சு அவர் இந்த ஈடுபோட நடிச்சிருக்காரு அப்படின்றதே பெரிய விஷயம் ஆனால் ஏன் இவருக்காக நடித்தார் அப்படின்றது தான் எனக்கு தெரியலை இது நல்ல கதை ஒன்று கிடச்சி அதில் நடிச்சிருந்தால் அந்த படம் ஒவ்வொன்று போயிருக்கும் இப்போ தலைவர் இந்த படத்தில் எப்படி இருக்காருன்னா இந்த நைன்டி எல்லாம் இந்த உளுந்து வந்து பார்த்த படங்க அப்படின்னு கொஞ்சம் படம் இருக்குது இல்லையா படையப்பா பாசா அந்த மாதிரி படங்கள் அந்த படத்தில் இருந்த மாதிரி தான் தலைவர் இன்றைக்கி வரைக்கும் இருக்காரு அது நம்மளை ரொம்ப அரசுக்கும்படியாகச்சு இப்போ ரெண்டு ஃபேன்ஸை கவர் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு ஒன்று நைன்டி ஸ்கிட்ஜு ரெண்டாவது டூ கே கிட்ஜு இந்த நைன்டி ஸ்கிட்ஜை கவர் பண்ணுறதுக்காக புஷ்ப என் மீனாவையும் படத்தில் போட்டு வச்சிருக்காங்க அண்ட் டூ கே கிட்ஸை கவர் பண்ணுறதுக்காக கீர்த்தி சுரேஷையும் நந்தாரையும் போட்டு வச்சுருக்காங்க இந்தளவு யோசிச்ச நம்ம இயக்குனர் வந்து படத்தில் கோட்ட விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த படத்தோட மைனஸ் பக்கம் போகும் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது ஒரு சிவாவோட ஒரு அடுத்த படைப்பு மொத்தம் ஆறு படம் எடுத்திருக்காரு போல் ஆறு படத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதை தான் இவர் என்ன செஞ்சிருக்காருனா இதுலேயோ ஒரு ரெண்டு கதையை எடுத்திருக்காரு அந்த ரெண்டு கதையை வச்சே வேறு வேறு நடிகர்களை வச்சு படம் எடுக்க தொடங்கியிருக்காரு அப்படி படம் எடுத்த சரி பரவாயில்ல அதில் கதையும் திரைக்கதையும் தோய்வாக தான் இருந்திருக்கு இப்போ கடைசியாக வந்த விசுவாசமாக இருக்கலாம் விவேகமாக இருக்கலாம் ரெண்டுலேயும் அப்படி தான் அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு லாஜிக் மிஸ்டேக்கை வச்சு தான் படத்தை எடுப்பார் இப்போ லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் பார்க்காம நீங்கள் ஒரு ரஜினி ஃபேனாக இருந்தால் இந்த படத்தை கண்ணை மூடி பார்க்கலாம் ஏன்னால் கண்ணை மூடனான மூடாட்டியும் ரெண்டு ஒரு மாதிரி தான் இருக்குது அண்ட் இந்த படத்தில் டிஇமான் பற்றி சொல்லணுன்னா டிஇமான் வந்து அந்த ஃபஸ்ட் சாங் நல்லா கொடுத்தாரு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சாங் நல்லாயிருக்கும் மற்ற சாங்கெல்லாம் சொல்கிற மாதிரியே இல்லை வளமையான மசாலா படத்தில் ஏதோ சாங் போட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக பாட்டை போட்டு வைப்பானுங்க அது படத்தில் தேவையாக இருக்காது ஏன் போடுறானுங்கன்னு எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அடுத்ததாக நம்ம நகைச்சுவைக்கே பேர் போனால் சூரிய பற்றி சொல்லி ஆகணும் சூரி பயங்கரமான நகைச்சுவேன் வழக்கமான சூரி படம் மாதிரியே தான் இவர் ஏன் போட்டாங்கன்னு தெரியலை நகைச்சுவை அவுட் கொட்டாகலை இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தீபாவளி தீபாவளினால குடும்பத்தோட போய்ட்டு படத்தை பார்த்துருக்காங்க ஆனால் நான் தான் பார்க்க சொன்னேன் அப்படின்லாம் என்னையை போட்டு ஏசி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் போகுது ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷத்தில் ஒரு ஹீரோவுக்கு மாஸ்க் காட்டுறதுக்குன்னே ஒரு அரை வரி ஆக்ஷனுக்கு ஒரு அரை வரி டயலாகுக்கு ஒரு அரை வரி தங்கச்சி பாசத்துக்கு ஒரு அரை வரி அப்படியே போனால் ஒரு இருபது முப்பது நிமிஷம்தான் கதை போகுது சரி அதையும் உட்காந்து நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்ததாக இந்த படத்தில் இருக்க வில்லன் பற்றி சொல்லணும் இப்போ தமிழ் சினிமாவில் யார் ட்ரெண்டில் இருக்கானா நம்ம ஜெகபதி பாபு தான் ஏன்னா இந்த மசாலா படமாக இருந்தாலும் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் இவர் தான் வில்லனாக வந்து நடித்து கொடுத்துட்டு போயிடுறாரு இவரை பார்க்குற நேரம் வில்லன் ஃபீலே வருது இல்லை ஏன்னா இப்போ பேய் படத்துலலாம் நகைச்சுவை கொண்டு இந்த மாதிரி படங்களில் வில்லனை பார்த்தாவே பயமே வருதில்லை அப்படிப்பட்ட ஒரு வில்லன் சரி இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அதனால் கட்டாயம் எல்லோரும் போயிட்டு பாருங்கள்